குப்புசாமி செட்டியார் மருமக மாதிரி தெரியுது. வாங்கம்மா வாங்கம்மா. அன்னைக்கு அந்த செட்டியாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோ தவிச்சு போயிட்டமா. ஆமா, இப்ப மாமனார் உங்க பிரியமா இருக்கல. ஐயோ, அதே கேக்குறீங்க. என் மாமனார் நான் சாப்பிடலே சாப்பிட மாட்டாரு, நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு. என் கால் வலிச்சா அவர் கண்ண தண்ணி வரும். அவ்வளவு பாசமாயிட்டானா? ஆமா, இங்க எதுக்குமா வந்தீங்க? மூத்த மருமகள் எல்லாம் நகை நட்டோட வந்திருக்காங்க, நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க. உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கோன்னு என் மாமனார் சொன்னாரு. அவ்வளவுதானே? இந்தியாவிலேயே யாரு இவ்வளவு நகை போட்டது இல்லைன்னு சொல்ற மாதிரி போட்டு அசத்தி போடுறேன். தம்பிகளா, டிசைன்ஸ் காட்டுங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. செயின் சிறுசா இருந்த போதும். பேசப்படாது. கம்மல் கூட சின்னதா. பேசப்படாது. மூக்குத்து சின்னதா இருந்த. பேசப்படாது. ஐட்டத்து ஒண்ணு எடுத்துக்க, மீதியை பார்சல் பண்ணிக்க. போட்டு பாருங்க. ஹலோ, நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி செட்டியார் பேசுறேன். யோ குப்புசாமி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன திருட்டு நகை ஏதாவது சீப்பா வாங்கிட்டு? அது இல்லையா, உன் மருமக மேல பாசத்தை கொட்டையாம. எந்த மருமக மேல? உன் கடைசி பையன் கல்யாணம் பண்ண இல்லையா, அந்த மருமக. யோ, அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலையா? அடிச்சு துரத்தி விட்டுறல. என்னையா சொல்ற? நீ சொன்னதா சொல்லி என் கடைக்கு வந்து 16 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு போயிட்டாளா? எதே எதே, 16 லட்சம் ரூபாய்க்கா? ஆமாயா. பணத்தை கொடுத்து அனுப்பியா? 10 காசு கூட தரமாட. ஏயா, என்ன கேன பயல் நினைச்சியா? நீ என்ன கேன பயல் நினைச்சியா? இல்ல தெரியாம தான் கேக்குற. நான் என்ன கேன பயலா? ஐயா, நீ கேன பயதாயா? என் பேரை சொல்லி எந்த நாய் வந்து கடல் கொடுத்துருவியா? யோ குப்புசாமி, மகாலட்சுமியை போய நாயுங்கிற என்னப்பா? நம்ம குடும்ப கௌரவம் கப்பல் ஏறிடுச்சு. 8 கால நியூஸ் போட்டிருக்க. அந்த பொண்ணு 16 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினுச்சுல, அதுக்கு உண்டான பணத்தை இந்த கைட்டு பைய குடுக்கல. அந்த நகைக்கடை செட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை தூக்கி உள்ளார வச்சுட்டான். இது தெரியுமா? குப்புசாமி செட்டியார் மருமகள் கைதுன்னு கொட்டை எழுத்துல மட்டுமா போட்டிருக்க? விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு தெரியுமா? நம்ம குடும்பத்துல எவனும் கோர்ட் வாசல மிதிச்சதுல தெரிஞ்சுக்க. அட்வொகேட்டுக்கு படிச்சோம்னா கோர்ட் வாசல மிதிக்கணும்னு ஆறாங்கள சூட நிறுத்திட்டேன். அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். எஸ் ராணி, ராணி, ராணி. சொல்லுமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. அழாதம்மா, அழாம சொல்லுமா, அழாதம்மா. ஏமா, அழாம சொல்லுமா, ஏமாளு, அழாம சொல்லுமா. அம்மா, நான் சொல்றேன், அதுக்கு நீ தலையசிக்கிறியா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. ஆரம்பமே அஸ்தலா இருக்கு. இது ஓவர் ஆக்டிங். உன் பேர் என்னமா? ராணி. நீ நகைக்கடையில மோசடி பண்ணியா? சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேப்பீங்களா? ஆண்டவன் தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லாம பண்ணிட்டானே. என்ன உங்க மகளா நினைச்சு பாருங்க, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்படின்னா நீ எந்த மோசடியும் பண்ணலையா? யுவர் ஆனர், நகைக்கடை நந்தகோபால் செட்டியாரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நந்தகோபால் செட்டியார், நந்தகோபால் செட்டியார்,
நந்தகோபால் செட்டியார். நீங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? ஆமா. அந்த பொண்ணு என் கடையில வந்து மோசடி பண்ணாலும் இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக என்ன கூப்பிடுறீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா. வக்கீல் தானே இவனை கேள்வி கேட்கணும், இவனை வக்கீல கேள்வி கேட்கறான். ஏனுங்க, கோர்ட் நடைமுறை மாத்திட்டாங்களா? ஐ டோன்ட் நோ. தேங்க்யூ. ஆமா, அவங்க பேரு ரங்கசாமி. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் பணம் கொடுத்து வாங்கினீங்களா அல்ல திறமையில வாங்கினீங்களா? இந்த காலத்துல பணம் கொடுக்காம என்ன இது? நான் கேள்வி கேட்கணும், நீ கேட்டுக்கிட்டு இருக்க? சரி சார், நீங்க கேளுங்க. அந்த பொண்ணு உன் நகைக்கடையில மோசடி பண்ணாளா? சார், நான் பரம்பரை பரம்பரையா தங்க வியாபாரம் பண்றேன். தங்கத்தை பார்த்த உடனே எது அசல் எது போலின்னு கரெக்டா சொல்லிப்படுவேன். தங்கமும் பொண்ணு ஒண்ணுதான் சார். இந்த பொண்ணை பார்த்தா அசல் 24 கேரட் தங்கம் மாதிரியே எனக்கு தெரியுது. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இது கல்யாண மண்டபத்துல பேசுற டயலாக், அதை எங்கயும் பேசுற பாருங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சாரி அஜமா, அசல் 24 கேரட் தங்கம்னு சொல்றீங்க, பின்ன எதுக்கு இந்த பொண்ணு மேல கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டாந்து இருக்கீங்க? இந்த பெண்ணோட பெருமை இந்த நாட்டுக்கு தெரியணும், குறிப்பா அந்த குப்புசாமி செட்டியாருக்கு தெரியணும். அதான் நீங்க போலாம். சரி சார், என் மாமா தான் நக வாங்க சொல்லி என்ன மாட்டி விட்டாரு. ஏமா, நான் ஒரு ஏழை பொண்ணு, வரதட்சணை இல்லாம வந்ததுக்காக என்னை எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தினாரு தெரியுமா? சொல்லுமா. ஆனர், நாலு பேருக்கு முன்னால சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ கொடுமை பண்ணிருக்காரு. இவர் ஆனர், குப்புசாமி செட்டியார் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். குப்புசாமி செட்டியார், குப்புசாமி செட்டியார், குப்புசாமி செட்டியார். நான் கவன குவன குப்புசாமி செட்டியாரு. இந்த ஊர்லயே கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். பேர்வாதி வக்கீல் எங்கிட்ட கடன் வாங்கிருக்காங்க, வேணா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்க கதையை யாரு கேட்டா? இந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, இது பயங்கரமான பிராடுங்க சார். இந்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணி தெரியுங்களா சார? சோப்பு விக்க வந்தாளுங்க, சோப்பு. இத பாருங்க, என் கால்ல வந்து வேலை கேட்டாலும் கால கலரா சார். நம்ம வார்த்தை எடுபடாது தெரிஞ்சு வச்சேஜமா, நீ கொடுக்கிற தீர்ப்பு கொடுங்க. மிஸ்டர் குப்புசாமி, வரதட்சணை கொடுமைக்காக ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாற்றி கோர்ட் வரை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம். இருந்தும் கருணை மனம் கொண்டு இந்த கோர்ட் உங்களை மன்னிக்கிறது. இனிமேலாவது இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இந்த பெண்ணை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று கண்ணீர் தீர்ப்பளிக்கிறேன். இவ்வளவு வெளியே விட்டு வச்சோம், ரொம்ப கேவலப்படுத்திடுவான். வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு வழி பண்ணுவான். குழப்பமா இருமா, கோர்ட் உத்தரவு போட்டாங்க. நீ என்ன
மாமா ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க. இதை விட பெரிய தட்டு இல்லையா? இதுக்கு மேல பெரிய தட்டு எங்க வீட்டுல கிடையாது. சுத்துங்க போதும். சும்மா பேருக்கு ரெண்டு சுத்து சுத்துக்கு போதும். அட போலுங்கல போங்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. கொஞ்சம் கிட்ட வாங்களே. எதுக்கு கால்ல வா? ஐயோ என்ன, நீங்க எல்லாம் என்ன விட வயசுல பெரியவங்க, உங்க கால்ல விழுந்தா. சரி மாமா, உங்க கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன். கால்ல விழுகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? டேய் நீங்க என் கால்ல விழுகிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆக முடியுமா? கோச்சிக்காதீங்க மாமனாரே, உங்க கால்ல விழுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க வந்தாரு. அதே அதேதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் ரெண்டு உள்ள போய் வீட்டுல வேலை பாருமா. உங்க மாமா புது பொண்ணு, என்ன போய் வேலை எல்லாம் பண்ண சொல்றீங்க? மந்திரி பதவி ஏத்துற பயில பாக்குறது இல்லையா, லஞ்சம் பாக்குறது இல்லையா, அந்த மாதிரிதான். மருமகளா பதவி ஏத்துல மடமடன் வேலை பாரு. நீ ஏன் துணி துவைக்கிறதுல இருந்து ஆரம்பி சரசு. மாமா அந்த அழுகு துணியெல்லாம் எடுத்து போட, கறி துணியை கூட விடாத. சரிங்க மாமா. வாடா. நான் இவளுக்கு கொடுக்கிற வேலையில துண்டக்கானா துணியக்கானான்னு இந்த வீட்டை விட்டு ஓடல. என் பேர் காண கூட குப்புசாமி செட்டியார்ல. மண்ணாங்கட்டி என்ன பாத்துட்டு இருக்க? சோப்பு போடு போடு. அட இப்படி கும்புனா அழுக்கு போவாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கும்பு. துணி துவைக்கிற லட்சணத்தை பாரு, இங்க பாரு. அத்தே மாமா இங்க வந்து பாருங்களே. பேண்ட் எவ்வளவு நல்லா துவைச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ என்னங்க இது, ஒரு கால தான் இருக்கு. இன்னொரு கால எங்க இருக்கு? இந்த பாருங்க சட்டை, நான் எப்படி வெல வெலன்னு துவைச்சிருக்கேன். ஐயோ ஏன் சட்டை, கை மட்டும் தான் இருக்கு, பாடிய காணோம். சொல்லவே இல்லையே உனக்கு பாடி போடுற பழக்கம் உண்டா? ஐயோ சரசு இது ஒண்ணோடுது சிஸ்டர். அது என்னது என்னது ஒண்ணா இருக்கிறது, ரெண்டா பிரிச்சுட்டீங்க. ஐயோ கர்ச்சிப்பை நல்லா துவைச்சிருக்கேன் பாருங்க மாமா. ஐயோ நாங்க கர்ச்சிப்பை யூஸ் பண்றது இல்ல, இது என் வேட்டி மாதிரி இருக்கு. வேட்டியா? நீங்க தானே நர பொங்க துவைச்சு பிழிய சொன்னீங்க. பிழிஞ்ச நார் நார் ஆயிடுச்சா? சுருங்கிடுச்சு சுருங்கிடுச்சா? சுத்தம் மாமா சுருங்கிடுச்சு மாமா. மாமா 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 எங்க பாருங்க, இது என் வீடுமா, நான் எங்க வேணாலும் போவேன். துணி எல்லாம் துவைச்சாச்சு, அடுத்தது ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மாமா, நாங்க செய்யோ. ஐயோ நீங்க ஒரு வேலை செய்ய வேணாம், சும்மா இருந்தா போதும். ஏமாமா கால முத்தி விட்டுமா? டே நான் நடமாடிட்டு இருக்கேன்டா, அதையாவது மிச்சமையே. ஓகே அக்கா. பசிக்குது அக்கா? பசிக்குது, எங்க சாப்பிடலாம்? அங்க போய் கொட்டிங்க. சரி போங்க. சரி மாமா தேங்க்ஸ். ஓடாங் பாத்திரக்காரனுக்கும் கூட போட முடியாத அளவுக்கு பீஸ் பீஸா கழிச்சிட்டாங்களே. மாமனாரே சோறு வேணும், மாமனாரே சோறு வேணும், மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச மாமனாரே சோறு வேணும். என்ன இப்படி உட்காந்துருக்க? சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. அப்ப தரையில உட்காரு. அது எப்படி, காணா கூணா குப்புசாமி செட்டியார் மருமக தரையில உட்கார்ந்து சாப்பிட்டா ஊர் எல்லாம் சிரிப்பாங்க. இனி சிரிக்கிறதுக்கு இருக்கே, ரெண்டு பேரும் எப்ப வீட்டு வாசப்படி மிதிச்சீங்களா அப்பவே சிரிச்சிருச்சா? சும்மா தொணதொணன்னு பேசாம சோத்த போட சொல்லியா, துணி துவைச்சு ரொம்ப டயர்டா இருக்குது, பசிக்குது இல்ல? இல்ல நேரம்டா, டே ஆப்பிரிக்கா குரங்க உனக்கு வச்சிருக்கிற ஒரு நாளைக்கு தரச்சுங்க வா. கொட்டிங்க குடும்பத்துக்கு மனுவரா? குடும்பத்துக்கேவா? என்னப்பா அது, அரை வயித்துக்கு பத்துமா அது? அக்கா என்னக்கா அது? ஐயோ இந்த மாதிரி அரைக்குறை சாப்பாடு எல்லாம் போட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னா நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம், கோச்சுக்கு போயிடுவோம். மனக்கட்டி என் மஞ்ச பையாடு கோச்சுக்கு போல.
மாமனார மடக்கிறது உங்களால தான் முடியும். நாம எல்லாரும்